ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. மனப்பகிர்வு. எல்லாவற்றையும் எல்லோரிடம் சொல்ல முடியாது. எல்லோரும் பிறர் துயரங்கள் உணர்ந்து ஆறுதல் படுத்தும் ஆற்றல் பெற்றவர்கள் அல்ல. அதே வேளையில் எல்லாவற்றையும் மனதிற்குள் அடக்குவது ஆபத்தானது. இருதயத்தின் உணர்வுகளையும் வேதனைகளையும் வெளிக்கொணராமல் தங்களுக்குள் அடக்கிக் கொள்ள முயல்வதால் தான் பலருடைய இருதயங்கள் பாதிக்கப்படுகிறது. மனதிற்குள் அடக்கும் பழக்கம் பல வியாதிகளை கொண்டு வருகிறது. சர்க்கரை நோய், அல்சர், இரத்த அழுத்தம், மாரடைப்பு போன்ற பல வியாதிகள் மனதிற்குள் எல்லாவற்றையும் அடக்குவதனால் வலிமை அடைகின்றன. இது ஆபத்தானது. பிரஷர் குக்கருக்குள் ஓரளவிற்குத்தான் நீராவி தங்க வேண்டும். அதற்கு மேல் நீராவி வெளியேற வேண்டும். வெளியேறும் பாதை அடைக்கப்பட்டால் அந்த பிரஷர் குக்கர் வெடித்துவிடும். அதுபோலவே மனித மனமும். சிலர் நான் எதையும் எனக்குள்ளேயே அடக்கிக் கொள்வேன் என்பார்கள். ஆனால் அது ஒரு அபாயகரமான முயற்சி என்பது விரைவில் தெரிந்துவிடும். தேவகுமாரனாகிய இயேசு தமக்கு நேரிடப் போகும் பாடுகளை குறித்த நினைவுகளினால் மனதிற்குள் அதிகமாக வியாகுலமடைந்தார். அவருடைய உள்ளத்தில் வியாகுலங்கள் பெருகின போது அவர் ஆறுதல் அடைவதற்காக தன்னுடைய அன்பான சீஷர்களை நாடினார். ஆனால் அவர்களோ அவருக்கு ஆறுதலாக நடந்து கொள்ள இயலவில்லை. அவர்கள் சோர்வடைந்து நித்திரை செய்தார்கள். ஆனால் இயேசுவோ திரும்ப திரும்ப தம்முடைய மனதில் அழுத்திக் கொண்டிருந்த வேதனை உணர்வுகளையெல்லாம் பிதாவாகிய தேவனுடைய பாதத்திலே கொட்டி தீர்த்தார். திரும்ப திரும்ப அவர் கதறி ஜபித்தார். மனதில் உள்ள போராட்ட உணர்வுகளையெல்லாம் பிதாவின் பாதத்தில் பகிர்ந்து கொண்ட போது தேவன் தூதன் வந்து அவரை திடப்படுத்தினான். ஆம், தேவ சமூகத்தில் உள்ளத்தின் உணர்வுகளை கொட்டப்படும் போது அங்கே அந்த உள்ளத்தின் ஆறுதலுக்காக தேவன் அவசியமானதை உடனேயே செய்கின்றார். கர்த்தருடைய பாதத்தில் நம்முடைய அங்கலாய்ப்புகளையும் மனச்சோர்வுகளையும் பகிர்ந்து கொள்ளும் போது உலகம் தர முடியாத ஒரு ஆறுதலின் வல்லமை உள்ளத்தில் செயல்பட ஆரம்பிக்கின்றது. எனவேதான் அப்போஸ்தலாகிய பவுல் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பிலிப்பி சபை மக்களுக்கு ஆலோசனை கூறினார். சிந்தனைக்கு: இதய அமைதியை இறைவனிடமிருந்து பெற்றவன் எந்த துன்பக்காற்றையும் துணிவுடன் சந்திப்பான். இதய அமைதியை இறைவனிடமிருந்து பெற்றவன் எந்த துன்பத்தையும் துணிவுடன் சந்திப்பான்.